இந்த கட்டணம் தரமான கல்வி படித்தவுடன் நூறு சதவீத வேலை வாய்ப்பு எம்ஐடி கார்த்திக் கார்த்தி இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஒரு மிக முக்கியமான நாள் என்னன்னு சொன்னா சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண போறாங்க ஏற்கனவே அந்த அதுக்கு அது தொடர்பாக பல ஜோக்குகளை கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வெள்ளை இருக்கியா வெள்ளை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அனுமதினால தான் வந்து ஒரு வெள்ளை சட்டை போகலான்னு நினச்சேன் பட் உடனே வந்து அயன் பண்ணி கிடைக்கலைங்கிறதுனால ஒரு பச்சை கலர் சட்டையை போட்டுட்டு வரேன் இது பச்சையா நம்ம இது பச்சை தான் ஓகே தப்பா பேசுறீங்க பச்ச பச்சையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க வந்து சரி ஓகே சோக்குள்ள போவோம் இன்னைக்கு ஓகே இது சொல்றதை சொல்லிட்டோம் சோ ஒளிப்பதிவாளர் ஐஸ்வர்யாவுடன் சுகுணாதிவாக நான் இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் திங்கள் கிழமை பொதுவாக வந்து வாரத்தின் முதல் நாளில் வந்து என்னன்னா வந்து ரெண்டு விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் என்னன்னா வந்து ஒரு நீங்கள் நம்ம வாசகர்கள் படிக்கக்கூடிய நேயர்கள் வந்து படிக்கக்கூடிய புத்தகத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு ஓடிடியில் வர வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பை பற்றி பேசுவோம் அதே மாதிரி இந்த வாரத்துடைய மிக முக்கியமான ஒரு டாபிக் எடுத்துட்டு நம்ம பேசுகிறது வழக்கம் அந்த வகையில் வந்து இந்த வாரம் வந்து நேயர்கள் வந்து பார்த்து மகிழ வேண்டிய ஒரு ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பைனால் எதை சொல்லுவீங்க ஓடிடியில் வந்து படைப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு போன வாரமே எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து நவரசா வந்துருந்துச்சு இந்த வாரம் நயன்தாரோட படம் வருதுன்ட்டு நிறைய படங்கள் இருக்கு நவரசா சொல்லி கொஞ்சம் மனசை புண்படுத்தினீங்க ஒரு நல்ல படமா சொல்லுங்க ஸ்டாரில் வந்து லூகா ரயான் த டிராகன் லோக்கி அப்படின்னு ஒரு இரண்டு படங்கள் ஒரு வெப்சீரீஸ் லூகா ரயான் இது எல்லாமே ஏற்கனவே தான் என்னென்ன அப்படின்னா இப்போ வந்து தமிழ் டப்பிங்கும் சேர்த்து விட்டுருக்காங்க அந்த படங்களுக்கு ஸோ இன்னுமே இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான படங்கள்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான படங்கள் மட்டுமே கிடையாது அதில் வர நிறைய படங்கள் அதில் இருக்கிற ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் எல்லாமே பெரியவங்களுக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறது தான் காலங்காலமாக டிஸ்னி அனிமேஷன் படங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு எழுதப்படாத விதி அந்த வகையில் லூக்கா அப்படிங்கிற படத்தோட கதை என்ன அப்படின்னா சி மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சில பேர் இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் இருக்காங்க இட்டாலியில் கதை நடக்குது அங்கே ஒரு டோர்னமெண்டில் வந்து சி மான்ஸ்டர்ஸ் மனிதர்கள் போலவே இருக்கும் சி மான்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பேர் எப்போ அவங்க தண்ணியிலேருந்து வெளியே வராங்களோ அப்போ மனுஷங்க மாதிரி இருப்பாங்க அவங்க மேலே தண்ணி பற்றுச்சு அப்படின்னா அந்த கொடுக்கு மாதிரிலாம் முளைச்சி ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாறிடுவாங்க ஸோ அப்படி வர்ற ஒரு இரண்டு பசங்க எப்படி அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை அந்த பசங்க கடைசி சீனில் அந்த மாதிரி மாறிடுறாங்களா அந்த ஊர் வந்து அவங்க எல்லாத்தையுமே கொள்ளணும்னு நினைக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ அந்த சீஃப் ஒரு வார்த்தை சொல்லுவார் இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து கருணாநிதியோட நினைவு நாள் தமிழகம் முழுக்கவே அனுசரிக்கப்பட்டதெல்லாம் பார்க்குறோம் சாந்தி அப்படிங்க அந்த அத்லட் ஓடினப்போ ஒரு ஒன்று சொல்லியிருப்பாரு அவங்க வந்து பெண் அல்ல அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை எழுந்தப்போ வந்து ஓடினது அந்த கால்கள் தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி அந்த ஹெட் இருந்துட்டு ஸ்டில் இவங்க தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவார் இவங்க சீமானுஸ்டார் இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அவங்க தானே ஜெயிச்சாங்க இவங்களும் மனுஷங்க தான் அப்படிங்கிற அப்படிங்கிற டோன்ல அந்த இது இருக்கும் ஸோ இது ஒரு குழந்தைகளுக்கான ஒரு அனிமேஷன் படம் மட்டுமே கிடையாது பெரியவங்களுக்கும் சேர்த்து தான் அப்படின்ட்டு இன்னொரு அனிமேஷன் படம் வந்து ரயா அண்ட் த லாஸ்ட் டிராகன் உலகத்தில் வந்து அன்பு அப்படிங்கிறது அருகிட்டே வருது அப்படிங்கிறப்போ டிராகன்ஸ் அதை என்ன பண்றாங்க ஒரே ஒரு டிராகன் மட்டும் மீதம் இருக்கு அந்த ட்ராகனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து எப்படி அந்த ஒட்டுமொத்த அன்பையும் திரும்பி அந்த ஊருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரயன் த லாஸ்ட் டிராகன் இது ரெண்டுமே குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் பிளஸ் இதுவுமே பேரண்ட்ஸோட பார்க்க முடியும் அப்படிங்கிறப்போ இன்னொன்று மார்வல்ல இருந்து வந்திருக்கிற லோக்கி லோக்கி ஒரு ஆறு எபிசோட் அப்படிங்கிறப்போ இருக்குன்னு இங்கிலீஷில் வந்துருந்துச்சு இப்போ அதுக்கான தமிழ் டைலாக்ஸோடய வந்திருக்கு ஒரு வெப் சீரிஸில் ஒரு டைம் ட்ராவல் அது எல்லாமே டீசியில் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க லெஜெண்ட்ஸ் ஆஃப் டாரோன்னு ஒன்று அப்போ மார்வலில் அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு ஸ்டோரிக்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னா லோக்கி தான் ரொம்பவே ஒரு இன்ட்ரிக்காக ரொம்பவே ஒரு சர்பிரைசிங்கில் பண்ணவே நிறையாவே இது ஸோ இந்த வாரம் நீங்கள் பார்க்குறது அப்படின்னா இந்த இரண்டு படங்களும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் லோக்கியாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது எல்லாமே பார்க்கலாம் ரொம்பவே நல்லா கையில் நம்ம தண்டால் ஸ்டம்பிள்ஸ் மாதிரி நினைச்சது புத்தகம் இந்த வாரத்துடைய புத்தகம் சொல்லணும் இல்லையா இப்போ இந்த குழந்தைகளுக்கான திரைப்படங்கள் அப்படின்னு பேசுகிறப்ப வந்து பாட புத்தகம் தொடர்பான ஒரு புத்தகம் தான் அது வந்து ரொம்ப வந்து பாட புத்தகனால நமக்கு ஒரு கசப்பாக ஒரு பாகக்காய் சீஃப் செக்ரட்டரி அப்படி இருக்கார்ல ஆமாம் செக்ரட்டரி போயிருக்காருல்ல ஆமா இறைபு ஆமாம் அவர் நான் சின்ன பிள்ளையா இருக்கச்சேன் படிப்பது சுகம் அப்படின்னு ஒரு புக் எழுதினாங்க அப்படி எங்கள் அப்பா இதை படிச்சு பார்ப்பா அப்படின்னுலாம் கொடுத்தாரு அந்த புக்கு என்னோட ஃபிசிக்ஸ் புக்கே தேவைங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த படிப்பது சுலபமேங்கிற புக்கே அந்த மாதிரி ஏதாவது இருக்காது இல்லை இல்லை இது என்னன்னா வந்து கல்வி அபத்தங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் மு சிவகுருநாதன் அப்படிங்கிற ஒரு எழுதிருக்காரு ஏன்னா பொதுவாக வந்து நம்ம வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி எழுதக்கூடிய புத்தகங்கள்லாம் பார்த்துருக்கோம் வரலாற்று ரீதியாகவும் நிறைய புத்தகங்கள் பழைய ஏடும் இப்போ சுதேசன் மித்திரன் மாதிரியான பத்திரிகை எடுத்துட்டு அந்த பத்திரிகையில் அந்த சுந்தர போராட்ட காலகட்டத்தில் என்ன வந்துச்சுங்கிற மாதிரியான இதெல்லாம் இது வந்து நம்ம முழுக்க முழுக்க நம்ம தமிழ் பாட புத்தகங்கள் இருக்குது இல்லையா அதில் என்னென்ன மாதிரியான தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற பற்றின புத்தகம் அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ நம்ம பாட புத்தகம் பண்ணியிருக்கோம் ஆமாம் நம்ம பாட புத்தகத்தில் அவ்வளோ தவறுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த புத்தகத்தினுடைய சைஸில் காட்டக்கூடிய ஒரு உண்மை இப்போ தொடர்ச்சியாகவே வந்து நம்முடைய பாடநூல் கழகத்தில் போடக்கூடிய உறுப்பினர்கள் வந்து ஆரம்பிச்சு பாட புத்தகத்தில் வந்து சாதிப்பேர் எடுக்கிற வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் வருதுங்கிறப்ப இந்த புத்தகம் பத்தி பேசுகிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வந்து இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே வந்து பாட புத்தகம் எழுதக்கூடிய குழுக்கள் மாறுறப்ப அவங்களுடைய மனநிலை என்ன அவங்களுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அந்த பாட புத்தகங்களுமே மாறும் அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ சாதிப்பேர்களை நீக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டோம்னா வந்து சாதிப்பேரனை நீக்கிட்டு பின்னால ஒரு ஆர்விகிதை வந்து சேர்ப்பாங்க வந்து இப்போ வாவு சிதம்பரனார் நாமக்கல் ராமலிங்கனார் அப்படின்னு சேர்க்கறது ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான விதியாக வைக்கிறப்பையும் சில பிரச்சனைகள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு வந்து இவர் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னா பூமணி இருக்கார் இல்லையா நமக்கு தெரியும் வெக்கைகள் எழுதினாரு அதுதான் அசுரன் படமாக மாறினது இல்லையா அவருடைய பேர் வந்து பூ மாணிக்க வாசகம் அதைத்தான் பூமணி அப்படின்னு சொருக்கினார் அப்படிங்கிற தகவலை அவரை ரொம்ப மரியாதையாக மாற்றணும்னு சொல்லிட்டு பூ மாணிக்க வாசகர் அப்படின்னு எழுதியிருக்காங்க மாணிக்க வாசகத்தை மரியாதையாக மாற்றணும்னு சொல்லிட்டு பூ மாணிக்க வாசகர் மாத்திருக்காங்க ஆனால் அவருடைய ஒரிஜினல் பேர் அப்படிங்கிறது பூ மாணிக்க வாசகம் தான் அப்போ இந்த மாதிரியான தவறுகள் வந்து ஆரம்பித்து முகலாயர் படையெடுப்பை பற்றி எழுதுகிறப்ப அதை வந்து எப்படி வந்து குழந்தைகளுக்கு தர்றாங்க அப்படிங்கிறது வந்து கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாகவே இவங்களுக்கு உள்ள என்ன அரசியல் இருக்குதோ அது எப்படி வந்து இந்த படைப்புகளில் பிரதிபலிக்குது அப்புறம் வந்து தெரியாமையே சில விஷயங்கள் பண்ணுறது இப்போ வந்து யானை டாக்டருங்கிற ஒரு க கதையை பற்றி அவங்க எழுதுறாங்கன்னா இந்த கதையை எழுதின ஒரு எழுத்தாளர் டாக்டர் தான் நினச்சி டாக்டர் ஜெயமோகன் எழுதிருக்காங்க பாடபுத்திரத்தில் உண்மைக்கா ஆமாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை புத்தகம் கிட்டத்தட்ட அறுநூறு பக்கம் உள்ள ஒரு புத்தகம் அது வந்து இந்த அறுநூறு பக்கத்துலையுமே வந்து என்னென்ன மாதிரியான நம்ம பாட வந்து சமகாலத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள்ல என்ன தகவல் பிள்ளைகள் இருக்குது தகவல் புலையை தாண்டி வந்து பொலிட்டிக்கலாகவே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது எப்படி மூட நம்பிக்கைகளை அறிவியல்ங்கிற பேரில் அவங்க சொல்லித்தராங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் ரொம்ப விழாவரையாகவே எழுதியிருக்காரு இத்தனைக்கும் இதெல்லாம் வந்து சமீப காலமாக நவீன மாற்றமடைந்த புத்தகங்கள்லேயே இருக்கக்கூடிய தவறுகள் அதுக்கு முன்னால் இன்னுமே மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வந்து இதை இவர் வந்து தொடர்ச்சியாக கற்றைகள் எழுத ஆரம்ப வந்து அப்போ உதயச்சந்திரன் தான் அந்த ஆசிரியர் அந்த பாடப்புத்தங்களுக்கான குழுவில் வந்தப்போ இவரையே கூப்பிட்டு வந்து அந்த திருத்தங்கள்லாம் கேட்டிருக்காங்க அதையுமே கூட இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இப்போ நிறைய மாற்றங்கள் வருது கல்வி முறையில் அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையுமே வந்து கணக்கில் எடுத்துகிட்டு என்னென்ன மாதிரியான தவறுகள் வந்து நடக்கக்கூடாது அதாவது இதில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துறதை தாண்டி இந்த மாதிரியான தவறுகள் இனிமேல் வந்து தொடர்ச்சியாக நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து மேலும் மேலும் வந்து மறுபரிசீலனை செய்கிறதுக்கும் இந்த புத்தகம் உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த புத்தகத்தை வந்து வேறு யாரையும் விட பாடங்கள் உள்ள ஆசிரியர் குழுவுக்கு வந்து நம்ம பரிந்துரைக்கிறோம் நம்மளுமே வந்து நம்முடைய குழந்தைகள் என்ன மாதிரியான புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாவும் இது இருக்கும் அப்படிங்கிறப்ப கல்வி அபத்தங்கள் மு சிவகருநாதன் எழுதுறது மிக முக்கியமான ஒரு புத்தகம் தொடர்ச்சியை வந்து குழந்தைகள் பற்றிய விஷயங்களை பற்றி பேசுகிறோம் ஒரு வகையில் அது மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறப்ப வந்து ஆன்லைன் கிளாஸை வந்து குழந்தைகள் அட்டன் பண்ணுறப்ப வந்து ரெண்டு விதமான பிரச்சனைகள் வருது ஒன்று என்னென்னா தொடர்ச்சியாக வந்து கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே இருக்காங்கிறப்ப இந்த குழந்தைகளுடைய கண்கள்லேருந்து ஆரம்பித்து பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா வந்து பொதுவாக பெற்றோர்கள் தரப்புலேருந்து இருக்கக்கூடிய ஆதங்கம் என்னென்னா ஒரு ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ணுறப்ப நிறைய இருந்து நிறைய வர ஆரம்பிக்குது அது அவங்க வயதுக்கு உட்பட்ட விளம்பரங்களை தாண்டியும் பல விளம்பரங்கள்லாம் வருது அப்படிங்கிறப்ப வந்து அதையுமே அவங்க வந்து கன்சியூம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் கேமிங் விளையாடுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து தகவல் தொழில்நுட்ப இருந்து குழந்தைகளை வந்து பிரிச்சிடவே முடியாது வந்து பழையபடி தென்னப்பள்ளிக்கூடம்லாம் போக முடியாது இதை தான் நம்ம வந்து அடாப்ட் பண்ணி தான் வாழ வேண்டிய ஒரு அவசியத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு வந்து பெரியவர்கள்ட்ட ப்ரைவசி வருது குழந்தைகள் வந்து இதில் எது சரி எது தவறுன்னு தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமும் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து இந்த தொழில்நுட்ப யுகத்தில் வந்து குழந்தைகளை தங்களை வந்து எப்படி தகவச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளோட பிரைவசி ஒரு பக்கம் இன்னொன்று குழந்தைகளுக்கான எக்ஸ்பர்டேஷன் ஒன்று இருக்குது இப்போது யூடியூப்லேயே யூடியூப் யூடியூப் கிட்ஸ்னு ரெண்டு இருக்குது அதில் வந்து குழந்தைகளுக்கான பிளாக்னு ஒன்று பண்ண முடியும் அதாவது யூடியூப் கிட்ஸில் போயிட்டு இந்த என்னோடய குழந்தையோட வயதுங்கிறது தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற அப்ராப்ரியேட்டான வீடியோஸ் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது தான் யூடியூப் தரக்கூடிய விளக்கம் ஆனால் அந்த வீடியோக்களும் இரண்டு வயது மூன்று வயது குழந்தைகளுக்கு ஏற்றதா இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அந்த பிளாகேஜ் அது எல்லாமே எங்கே போய் ஒரு ஒரு எண்டில் நிற்கும் அப்படின்னா ஆடோட சென்சிட்டிவிட்டி ஆட் வந்து ஒரு அட ஒரு அடல்ட் ஆட் போட மாட்டாங்க மற்றபடி இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அவங்க அப்பாவோட மொபைலையும் அம்மாவோட மொபைலில் தான் விளையாடுறாங்க அப்படிங்கிறப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க கேமிங் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அடல்ட்டு ரிலேட்டடான ஆட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகங்கிறத தாண்டி அதுதான் அதிகமாக வருது அப்போது அதெல்லாம் எப்படி நம்ம பிளாக் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் கொஸ்டின் அதுக்கான எந்த பதிலுமே இப்போ வரைக்கும் கூகுள்ல ஃபேஸ்புக்ல இருந்து யாருமே தரல இன்னொரு பக்கம் பிரைவசியின் பிதா மகன் அப்படின்னு சொல்லிக்கிற ஆப்பிள் இப்போ என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓஎம்ஆரில் எங்க ரோட்டில் போனாலும் ஆப்பிளில் வந்து மிகப்பெரிய பில் போர்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அவங்க சொல்கிற ஒரே விஷயம் வந்து என் ஃபோனில் தான் பிரைவசி இருக்குது என் ஃபோனில் தான் பிரைவசி இருக்குது என் ஃபோனில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பா பாதுகாப்பாய் உணரலாம் தோழி அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆப்பிள் தங்களோட பிராண்ட் பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஆப்பிள் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்பிளோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே க்ளவுட் ஸ்டோரேஜில் போய் ஆகும் ஆப்பிள் க்ளவுடில் அந்த க்ளவுடை இனிமேல் ஆப்பிள் வந்து ஸ்கேன் பண்ண போறாங்க ஸ்கேன் பண்ணி அதில் சைல்டு எக்ஸ்பெக்டேஷன் வீடியோஸ் ஏதாவது இருக்குது சைல்டோட இருக்கு அப்படின்னா அதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் நல்ல விஷயம் தானே குழந்தைகளோட பாதுகாப்பு அப்படிலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பிரைவேசின்னு சொல்லிட்டே ஒரு போன்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் ஆப்பிள் படிக்கிறது அப்படின்னு அவங்களே கண்காணிக்கிறாங்க அவங்களே கண்காணிக்கிறங்கிறது ஆல்ரெடி சீனால நம்ம பாக்குறோம் சீனால இருக்கிற உலிகர் முஸ்லீம்ஸை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு டார்கெட் பண்ண முடியுமோ அதாவது ஒரு பர்டிகுலர் கிளான்ல ஒருத்தர் அரஸ்ட் ஆனாங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏல இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸையுமே ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சீனால அந்த மாதிரி டிஎன்ஏ வச்சு ட்ராக் பண்ணுறது ப்ரைவசியை குறைந்தபட்சமாக கூட மதிக்காமல் எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கும் விசில் ப்ளோயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எட்வர்ட்ஸோட ரொம்பவே முக்கியமானவர் அவர் அவரோட புக்கில் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா நீங்கள் என்னோட புக்கை நீங்கள் மொபைலில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை கிண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த புக்கில் எத்தனாவது பக்கத்தில் இருக்கிற எத்தனாவது வார்த்தையை படிச்சுட்டு இருக்கீங்கிற வரைக்கும் அமெரிக்கானால ஸ்கேன் பண்ண முடியும் இந்த உலகத்தில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை இன்டர்நெட் வசதி இருக்கிற எந்த ஒரு டிவைஸ் நீங்கள் பயன்படுத்தினாலும் யூ ஆர் அண்டர் ஸ்கேனர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார் அவருமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இல்லை நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் ப்ரைவசின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் நான் ஸ்கேன் பண்ணுவேங்கிறது எந்த விதத்தில் சரி ஒரு பக்கம் நம்ம அரசு வந்து ஸ்கேன் பிரைவசி எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்து மேலேயும் டேப்பிங் ஹேக்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ வரைக்கும் கோர்ட் ஆஃப் லாவில் எந்த பதிலுமே இல்லை இந்தியாவில் இருக்கிற ஜர்னலிஸ்ட்டே ஃப்ரென்ச் இன் தான் இது கேட்குறாங்க எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க எங்களோட ஃபோன் டேப் பண்ணி டேப் செய்யப்பட்டிருக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு அப்படியான ஒரு சூழல்ல நாமும் இந்த மாதிரி விஷயங்களை சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா ப்ரைவசியை நம்ம எந்த விலைக்கு கொடுக்குறோம் இன்னொன்று இங்கே நம்ம எல்லாவற்றையுமே ஆடு தானே பா பார்த்துட்டு போகிறாங்க டெக்ஸ்ட் படிக்கிறான்னு நினைத்தாட்றப்போது நான் வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அது அதை வந்து ஃபேஸ்புக்கில் ஆட் வருது அப்படின்னா எனக்கு அது நல்லது தானே அமேசானில் நான் ஒரு விஷயத்த பார்த்தேன் எனக்கு ஃபேஸ்புக்கில் வருது ட்விட்டரில் ஆட் ஆகுது அப்படிங்கிறப்போ நான் அதை வாங்குறக்கான வாய்ப்புகள் அப்படிலாம் யோசிக்கிறோம் ஆனால் இது எல்லாமே ஆடுங்கிறத தாண்டி நம்மளோட ப்ரைவசிய விஷயங்களை வந்து ரொம்பவே நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எந்த அளவு ஆபத்தானதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் குளோபல் வார்மிங் சொல்ற மாதிரிலாம் இல்லை இது அடுத்தடுத்த மாதங்களிலே இன்னும் பெரிதாக ஆரம்பிக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு செட்டிங்ஸ் இல்ல ஒரு இதுக்கு ஓகே சொல்றீங்களா சும்மா டிக்மார்க் வெறுமனே போடாமல் அது என்னன்னாவது படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு ஓகே கொடுங்க இந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் ஒன்லி டூரிங் ஆப் இல்லை டினைன்னு இருக்கும் டினை கொடுத்து பாருங்க எல்லா அப்ளிகேஷனுமே டினை கொடுத்தா எக்ஸிட் ஆயிராது சில அப்ளிகேஷன் ஒன்லி ஒன்லி இந்த ஆப்பை நான் எப்போ யூஸ் பண்ணுறனோ அப்போ மட்டும்தான் இதை நான் வந்து மானிட்டர் பண்ணணும் அப்போ மட்டும்தான் இதோட மைக்கை யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுங்க எல்லாத்துக்குமே ஆமைசாமி போடாதீங்க ஒரு ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக உள்ள என்ட்ரு ஆலாங்கிறக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஈஸியாக எண்டர் எந்த ஆப்லேயுமே எக்ஸிட் ஈஸி கிடையாது அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே அது வெளியே போகவும் கிடையாது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை போய் ஜிமெயிலிருந்து உள்ள ரிமூவ் பண்ணணும் அதுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நம்ம ஜஸ்ட் லைக் தட் டீல் இருக்கோம் சட்டமன்றத்தோட நூறாவது ஆண்டு நமக்கு இந்த ஜனவரி ஃபோர்டீன்தா இல்லை ஏப்ரல் ஃபோர்டீன்தா தை பொங்கல் தி தமிழ் இயர் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் மாதிரி இது ஐம்பதாவது ஆண்டா எழுபத்தஞ்சாவது ஆண்டா அறுபதாவது ஆண்டா நூறாவது ஆண்டா ஜெயலலிதா ஆரம்பித்த ஒரு பீரியட் கண்ணனடி ஆரம்பித்த ஒரு பீரியட் ஸ்டாலின் ஒரு பீரியட் சொல்றாருன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் குழப்பங்களுக்கெல்லாம் நடுவில் ராம்நாத் கோவிந்த் வந்து ஃபங்க்ஷனே ரிபன் கட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கனால தற்போதைக்கு இதை நூறுன்னு வச்சுக்கலாம் அடுத்து வேறு ஏதாவது ஆட்சி வந்து இது நூறு இல்லை நாங்கள் வர்றதா நூறு நாங்கள் அடிச்சு போட்டுக்கலாம் சரி நூறு ஆண்டு சட்டமன்றத்தில் முக்கியமான நிகழ்வுகள் தருணங்கள் அதெல்லாம் என்னென்ன என்னென்னா வந்து இப்போ வந்து பிரிட்டிஷ் பீரில் இருந்தப்போ தான் முதல்ல சட்டமன்றம் உருவாகுது அப்போ நேரடியாக வந்து அவங்க பிரிட்டிஷ்கே வந்து ஆண்டு ஆண்டுகின்ற காலகட்டத்தில் சுதந்திர போராட்டம் இதெல்லாம் தொடங்குறப்ப இந்தியர்களுக்குன்னு சில அவங்க வந்து ஆள்வதற்கான சில அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த மாண்டேகி செம்ஸ் போட்டு சீர்திருத்தம் அந்த அடிப்படையில் தான் வந்து சட்டமன்ற மேலவையை தான் முத முதல்ல அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ வந்து இரட்டையாட்சி முறை ஒன்று வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இன்னும் இன்னொன்று வந்து நியமன உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த அளவு தான் இரட்டையாட்சி முறை அந்த அடிப்படையில் வந்து முதல் தேர்தலில் வந்து நீதி கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குது ஆக்சுவலாக நீதிக்கட்சி அப்படிங்கிற ஒரு உண்மையான பேர் வந்து தென்னிந்திய நல சங்கம் அவங்க ஜஸ்டிஸுங்கிற ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க அதை ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அழைக்கிறாங்க அது வந்து தமிழ் நீதி கட்சி அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முதல் முதல் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வருது தொடர்ச்சி அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறத பார்க்குறோம் வந்து நீதிக்கட்சி ஆட்சி காலகட்டத்தில் எடுத்து பார்த்தோம் சொன்னால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சில முக்கியமான சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முன்னோடி அவங்க தான் வந்து கம்யூனல் ஜீவம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி தனியார் வசம் இருந்த கோயில்களை எல்லாம் வந்து அரசுக்கு அரசின் கீழே கொண்டு வருவது இந்து அறநிலையத்துறை அப்போ வந்து கோயில் பரிபாலன சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வந்தது நீதி கட்சி ஆட்சி காலகட்டத்தில் அரசுப் பணியாளர் தேர்வானுங்க இன்னைக்கு இருக்கு இல்லையா அதையும் முத முதல்ல உருவாக்குனது அவங்களுடைய காலகட்டத்தில் அதே மாதிரி ஆதி திராவிடர்களுக்கான சில மிக முக்கியமான சட்டங்கள்லாம் அவங்க தான் கொண்டு வராங்க அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பஸ்ஸில் வந்து ஆதி திராவிட ஏற்ற மாட்டாங்க வந்து பஞ்சமர்களை வந்து அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி பஸ் டிக்கெட்லேயே வந்து அச்சடிச்சிருப்பாங்க அப்படி அச்சடிக்கப்பட்ட பஸ்ஸோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற சட்டத்தை அவங்க கொண்டு வராங்க ஆதி திராவிட மாணவர்களை தங்கி படிப்பதற்கான முதல் விடியையும் வந்து நீதி கட்சி ஆட்சியில் தான் கொண்டு வராங்க இப்படி நிறைய சட்டங்கள் வந்து நீதிக்கட்சி ஆட்சியினுடைய காலகட்டத்தில் வந்து கொண்டு வர்றது பின்னால் வந்து சுப்பராயன் அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து நீதிக்கட்சி ஆ ஆதரவோடு நடக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை அதில் தான் வந்து தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்தது அதே மாதிரி வந்து கோயில்களை வந்து எல்லாருக்கும் திறந்து வர்றது பொதுச்சாலைகள் அனைவரும் வந்து நடப்பதற்கான மசோதாக்கள் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க ராஜாஜி ஆட்சி அதுதான் முத முதல்ல வந்து காங்கிரஸ் ஆட்சி காலகட்டம் அதில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தால் கூட நிறைய வந்து உள்ளானது ரெண்டு விஷயம் வந்து ராஜாஜி காலகட்டத்தில் ஒன்று வந்து கட்டாய இந்தி படிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா இதுக்கு முன்னோடியே அப்போ அவர் ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வர்றாரு காலையில் பசங்க படிக்கணும் சாயந்தரம் வந்து ஒரு தொழில் வந்து படிக்கணும் அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்போங்கிறப்ப வந்து அது வந்து குலக்கல்வியை தான் வளர்த்தெடுக்கும் திருப்பி ஜாதி முறையை தான் வளர்ந்து சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறத பார்க்குறோம் அதுக்கு பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இப்படி நிறையா பேருடைய இப்போ ஆட்சி காலகட்டம் இருந்தாலுமே கூட வந்து சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல்ல வந்து ராஜாஜியுடைய ஆட்சி காலகட்டம் தான் மறுபடியும் வருது இருந்தாலுமே கூட காமராஜர் ஆட்சியை வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக சொல்லலாம் வந்து ராஜாஜி காலகட்டத்தில் மூடப்பட்ட பல பள்ளிகளை காமராஜர் தான் வந்து மறுபடியும் வந்து திறந்து வைக்கிறார் கல்வி அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது நீதிக்கட்சி காலகட்டத்திலே கொண்டு வரப்பட்டாலுமே கூட அதை விரிவாக்கி அனைத்து குழந்தைகளுக்குமான ஒரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றது அப்புறமேல் வந்து கல்வி சாலைகளை நிறையா திறக்கிறது நிறைய அணைகள் கட்டுவது தொழிற்சாலைகள் அமைப்பது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்வதற்கு சமூக அடிப்படையிலான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது காமராஜர் காலகட்டத்தில் வர்றதை நம்ம பார்க்குறோம் காமராஜருக்கு பிறகு வந்து பக்தவச்சல ஆட்சி காலகட்டம் பக்தவச்சல ஆட்சி காலகட்டத்திலேயுமே வந்து பயங்கர காங்கிரஸுக்கு ஒரு பெரிய டிசேஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் வந்து அப்போ வந்து ரெண்டாவது முறையாக வந்து இந்தி திணிப்புங்கிறது வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் வருது இன்னொரு பக்கம் பெரிய அளவில் பஞ்சமும் வந்து தமிழ்நாட்டில் வரதை பார்க்குறோம் அப்புறம் கூலி உயர்வு கேட்டு நிறைய போராட்டங்கள் நடக்குது நடக்குது நங்காவரம் விவசாய போராட்டத்தில் வந்து அனுப்பிச்சு நிறைய போராட்டங்கள் நடக்குது அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் மக்களுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி மேலே பக்தவர்கள் ஆட்சி மேலே இருந்த அதிருப்தி தான் காங்கிரஸினுடைய முடிவுக்கு முடிவரை வந்து எழுத எழுத வைக்கிறது வைக்கலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து அண்ணா தலைமையில் திமுக வந்து ஆட்சிக்கு வருது இந்த பீரியடில் தான் வந்து முத முதல்ல வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா இது வந்து ஃபைனலைஸ் ஆகுது ஏன்னா அதுக்கு மேலே சென்னை மாகாணமாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து ஆந்திரா உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க கேரளா உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க இதெல்லாம் போயிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிற ஒரு இறுதிப்படுத்தப்பட்ட வடிவங்கிறது வருது அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆண்டு காலம்தான் வந்து ஆட்சியில் இருக்கார் அதில் வந்து பல திட்டங்கள் கொண்டு வந்தால் கூட ரெண்டு மிக மிக முக்கியமான ஒரு சட்டம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து சென்னை மாகாணங்கிற பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றுறாரு அது ஒன்று ரெண்டாவது வந்து சுயமரியாதை திருமணங்கள் அதாவது புரோகிதர் இல்லாமல் மந்திரங்கள் ஓதாமல் ஈவன் தாலி கூட கட்டாமல் கட்டக்கூடிய திருமணங்கள் அதுக்கு மேலே சட்டப்படி செல்லாமல் இருந்தது வந்து இந்து திருமண சட்டத்தில் வராமல் இருந்தப்போ வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை வந்து கொண்டு வந்து சுயமரிய சுயமரியாதை திருமணங்களை வந்து சட்டப்படி செல்லுபடி ஆகும்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து அண்ணாவுடைய பீரியடில் கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா இறந்ததுக்கு பிறகு கருணாநிதி வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறது இடைக்கால முதலமைச்சராக வந்து நெடுஞ்செழியின் இருக்காரு ஆனால் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து கருணாநிதி வந்து முதலமைச்சராகிறார் அதுக்கு பிறகு ஐந்து முறை அவர் முதலமைச்சராக இருக்கார் அந்த பேரில் வந்து நம்ம கருணாநிதி நினைவு நாளைக்கே சொல்ல வந்து அவர் பல வந்து மிக முக்கியமான சட்டங்கள்லாம் அவர் கொண்டு வந்திருக்காரு அனைத்து ஜாதி நிறச்சராகிறது பெண்கள் சொத்துரிமை சமத்துவ சமத்துவபுரம் உழவர் சந்தை மாதிரி இவங்க அருந்ததற்கான உள்ளிட ஒதுக்கீடு திருநங்கைகளுக்கான நல வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் அவர் கொண்டு வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து திமுகவில் இருந்து பிரிஞ்சு போய் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கிறார் எழுபத்தி ஏழில் வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு பத்தாண்டு காலம் வந்து எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு முதல்வர் எம்ஜிஆர் இருக்கிறத பார்க்குறோம் எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சத்துணவு திட்டம் நீதி கட்சி ஆட்சி காலகட்டத்திலையும் காமராஜ் ஆட்சி காலத்திலையும் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தப்பட்ட அளவில் வந்து சத்துணவு மட்டும் இல்லாமல் வந்து இலவச சீருடைகள் கொடுக்கறது இலவச காலணைகள் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பெரியாருடைய நூற்றாண்டு இல்லாமல் கொண்டாடப்படுது பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை வந்து அங்கீகரித்து எழுதுறாங்க முதல்ல இந்த லைக்கு மேலே கொம்பு சொலிக்கிறது நைக்கு கொம்பு சொல்லிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு வந்து இது வருது அப்புறம் தெருக்கள் பேரில் இருக்கக்கூடிய ஜாதிகளை ஒழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய வரலாற்று தவறு பண்றாடு என்னென்னா வந்து கிருமி லேயர் முதன் முதல்ல இடதுக்கேட்டு வந்து கொண்டு வர்றார் பெரிய எதிர்ப்பு தமிழ்நாடு முழுக்க வருது அப்போ அந்த நகராட்சி தேர்தலில் அதிமுக கடுமையான படு தோல்வியை சந்திக்கிறப்பதான் கிருமி லேயரை எடுத்துட்டு இடதுக்கிட்ட உச்சவரம்பை வந்து ஏற்றுறார் வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வரதா பார்க்குறோம் வந்து இது வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தது நமக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அவங்களுடைய ஆட்சியில் நடந்த சட்டமன்றத்தில் கொண்டு வந்த மிக முக்கியமான சட்டங்கள்னு சொன்னால் முதல்ல வந்து அந்த இடஒதுக்கீட்டுக்கு வந்து அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கு ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்தது அப்புறமேலில் தொட்டில் குழந்தை திட்டம் மகளிர் காவல் நிலையம் இந்த மாதிரி பே நீங்கள் வந்து அம்மாவுடைய பேர் வந்து இன்சிலா போடலாம் அப்படிங்கிற மாதிரியான சட்டமெல்லாம் ஜெயலலிதா காலகட்டத்தில்லாம் கொண்டு வந்தது இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்களும் ஜெயலலிதா பேரில் நடந்தது வந்து அவங்களும் எம்ஜிஆர் சேர்ந்த மாதிரி ரெண்டு வரலாற்று தவறு பண்ணாங்க ஒன்று வந்து கட்டாய மத மாற்ற சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க ரெண்டாவது வந்து கோயில்களில் ஆடு கோழிவுகளையும் வந்து பழகிடுவதற்கான தடிச்சட்டம் ரெண்டையும் கொண்டு வந்தாங்க எப்படி வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்பியில் வந்து ஏடிஎம்கே க படுதோழி வந்து நகராட்சி தேர்தல் சந்தித்த மாதிரி அதுக்கு பிறகு வந்து பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கடுமையான ஒரு தோல்வியை சந்தித்தது அரசு ஊழியர்களையும் வந்து லட்சக்கணக்கில் வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க இந்த மூணு சட்டங்களையுமே வந்து திருப்பி வந்து பெற்றாங்க வந்து ஏன்னா அது முழுக்க முழுக்க தமிழ் மக்களுடைய உணர்வுக்கு எதிரான ஒரு விஷயம் மதமாட்ட தடை சட்டமாக இருக்கட்டும் அந்த கோயில்களில் வந்து ஆடு கோழி படுகிகளை தடை சட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜெயலல்தாப்பியில் நடந்ததை நம்ம பார்க்குறோம் அதுக்கு பிறகு வந்து ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டல் சீமா வந்து ஓபிஎஸ் வந்து ரெண்டு மூணு தடவை சிஎம் ஆயிருக்காரு அவர் என்ன செஞ்சாருங்கிறது அவருக்கே தெரியாதுங்கிறனால அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலகட்டத்திலேயுமே வந்து சில நல்ல சட்டங்கள் கொண்டு வந்தது லாட்டி சீட்டை தடை பண்ணது ஜெயலலிதா ஆட்சி காலகட்டம் மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் வந்து ஆன்லைன் நம்பியை தடை பண்ணாரு பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணார் தடை பண்ணார் இன்னமும் பிளாஸ்டிக் நடைமுறையில் இருக்குங்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி அஞ்சு வீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்திருக்கு இப்போ நீதி கட்சியினுடைய வாரிசா வந்து ஸ்டாலினுடைய காலகட்டம் கட்சியினுடைய நூற்றாண்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சட்டமன்றத்தில் நூற்றாண்டு அப்படிங்கிறப்ப ஆட்சிக்கு வந்து இப்போ தான் சில மாதங்களை ஆகுங்கிறப்ப இந்த பெண்களுக்கு வந்து பேருந்துள்ள இலவச பயணம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அன்னை தமிழில் அச்சனை இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க இனிமேல் தான் பதிமூணாம் தேதி தான் பட்ஜெட்டே தாக்கல் பண்ண போகிறாங்க இனிமேல் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் ஒரு நூற்றாண்டு கால சட்டமன்றத்தில் நடந்த பல நல்ல விஷயங்கள் இதில் வந்து சில நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு ஒன்று ரெண்டு பார்த்தோம்னு சொன்னால் முதல் சுதந்திரத்துக்கு பிறகு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக வந்தவரே வந்து பெரும்பான்மை பெற்ற முதல்வர் இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் ராஜாஜி காலகட்டங்கிறது காங்கிரசுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல ராஜாஜி ராஜாஜியுமே எலெக்ஷன்லேயே நிற்கல வந்து அப்புறம் உழவர் உழைப்பாளர் கட்சி காமன்வெல்த் கட்சி அப்படிங்கிற ரெண்டு கட்சியினுடைய சுயேட்சைகளுடைய ஆதரவோடு தான் அவர் வந்து கொள்ளை பரவலியாக தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆனார் அது ஒன்று இன்னொன்று வந்து தொண்ணூத்தொன்றில் வந்து சட்டமன்றத்தில் நடந்த மிகப்பெரிய அமளிது அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் கருணாநிதி எதிர்புதிரமாக இருந்தாலுமே கூட சட்டமன்றம் இணக்கமாகவே நடந்தது கருணாநிதியுடைய கண்ணாடியை ஜெயலலிதா உடைச்சிட்டாங்க ஜெயலலிதாவுடைய சேலையை பிடிச்சி துறைமுறை நிறுத்திட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கள்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய அமளி வந்து சட்டமன்றத்தில் வந்து வரலாறு காணாத ஒரு அமளி நடந்தது அதுக்கு பிறகு வந்து ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சு கருணாநிதி வந்து சட்டமன்றத்துக்கு போகாமல் படுகியில் உள்ளது மட்டுமே போய் அவருடைய வேட்டியை பிடிச்சு இழுத்து மைக்கை உடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல அமளிது மொழிகள் நடந்த ஒரு விஷயங்களையும் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து சட்டமன்றத்துடைய மாண்பை குலைத்த செயல் அப்படின்னு சொன்னால் வந்து சபாநகர சேடப்பட்டி முத்தையாக இருந்தப்போ சசிகலா உப்பு வந்து சபாநாயகர் நாற்காலியில் உட்கார வச்சாங்க அதுவுமே வந்து சபையை சபையுடைய மாண்பை குலைத்தது நம்ம விகடனில் இருக்கோங்கிறனால வந்து சட்டமன்றத்தோட நமக்கும் விகடனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவத்தையும் குறிப்பிடணும் ஆனந்தவர்களுடைய ஆசிரியராக இருந்த பாலசுப்ரமணியன் அவர் வந்து ஆனந்தவர்களின் அட்டைப்படத்தில் போட்ட ஒரு ஜோக்கு சட்டமன்றத்துடைய மாண்பை குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை மீறல் கொண்டு வர்றாங்க உரிமை மீறல் கொண்டு வந்து அவரை வந்து சிறையில் அடைக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து கண்டனங்கள் எதிர்கட்சிகள் மத்திலையும் சரி பொதுமக்கள் மத்திலையும் சரி பத்திரிகைகள் மத்திலையும் சரி கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போர்க்குரல் எழுகுது நீதிமன்றத்துக்கு போகிறப்ப நீதிமன்றம் அதை உறுதி பண்ணுது இது வந்து கருத்து சொந்தத்துக்கு எதிரான ஒரு விஷயம் பத்திரிகைகளுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஜோக் போகிறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஐநூறுரூவா அபராதம் வந்து விதிக்கிறாங்க அதை வந்து பாலசுப்ரமணியன் ஆனந்தவனுடைய ஆசிரியர் அவர் வந்து தன்னுடைய அறையிலேயே அந்த ஐநூறுபாயை வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருந்தாருங்கிறது ஒரு வரலாறு அப்போ ஒரு நூற்றாண்டு காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு மகத்தான சம்பவங்கள் அதில் வந்து விரும்பத்தக்கதும் விரும்பத்தகாதமான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் வந்து இந்த சட்டமன்றம் போகப்போகுது அப்படிங்கிறப்ப இனிமேல் வரக்கூடிய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்கள் ஒன்று வந்து சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்குமான ஒரு வி விஷயங்கள் விவாதங்களாக தான் நடக்கணும் வந்து தமிழர்களுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழர்களுடைய மேம்பாட்டுக்குமான பல மகத்தான தருணங்களை இன்னமும் சட்டமன்றம் சந்திக்க போகுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்குறோம் ஸோ இந்த வாரம் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஷோவில் பார்ப்போம் நன்றி குறைந்த கட்டணம் தரமான கல்வி படித்தவுடன் நூறு சதவீத வேலை வாய்ப்பு மாதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பல்லாவரம் சென்னை கவுன்சிலிங் கோட் ஒன் டூ போர் த்ரீ